எண்ணாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம். எண்ணாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. போதும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஒரு குடும்பம், வசதியான ஒரு குடும்பம், தாயாரும் தகப்பனாரும் நிறைய ஆஸ்திகள் உண்டு, 5 ஆம்பளை பிள்ளைகள். அந்த தகப்பனாருடைய உடன்பிறப்புகள் எப்படியாவது இந்த ஆஸ்தியை எல்லாம் எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் பைத்தியமாய் அலைய ஆரம்பித்தார்கள். இன்று அந்த தகப்பனாரும் மறித்து போயிட்டாப்புல, தாயாரும் மறித்து போயிட்டாப்புல, பிள்ளைகள் எல்லாமே பைத்தியமாய் அலைந்து கொண்டிருக்கிறது, அலைந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே, ஒன்றும் இல்லாத நிலைமையிலே ஆகிவிட்டது மந்திரவாதத்தினாலே. மந்திரவாதம் ஒன்று உண்டான்னு சொல்லி நாம யோசிப்போம், ஆனா உண்டு. இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான ஒரு விரோதி, ஒரு நபர், விரோதி ஒரு நபர், நேரடியாக எதிர்க்க முடியாத காரணத்தினாலே மறைவாக சாத்தானை கொண்டு யாகங்கள் மூலமாய் ஏவிவிடப்படுகிற, செய்யப்படுகிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் என்னது, மந்திரவாதம். குறி சொல்லுதல் என்று சொல்லும் போது ஒரு மனிதன் தான் இருக்கிற நிலைமையை சாத்தானை கொண்டு அறிந்து, அல்லது பிறருடைய நிலைமையை சாத்தானை கொண்டு அறிந்து அதில் சாதகமாக அல்லது பாதகமாக செயல்படுகிற ஒரு காரியம்தான் குறி சொல்லுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. விரோதிய நேரடியாய் எதிர்க்க முடியாதவர்கள் மறைவாய் செயல்படுகிற ஒரு தந்திரமான ஒரு ஆயுதம் என்னது, மந்திரவாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்கிறாங்க, பொம்மையை வச்சு செய்கிறாங்க, கோழியை வச்சு செய்கிறாங்க, ஆடு பலி கொடுத்து செய்கிறாங்க, பிள்ளைகளை கூட நரபலி செலுத்தி மந்திரவாதம் செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது, பேப்பரில் எல்லாம் நம்ம படிச்சுட்டு தானே இருக்கிறோம். நம்ம தர்மபுரியிலிருந்து ஓசூர் செல்லுகிற வழியில் ஒரு முறை நான் இன்னொரு ஊழியக்காரமாய் பயணப்பட்டு கொண்டிருந்த போது, அந்த ரோட்டு ஓரத்திலே அதிகமாய் ஆலமரம், அரச மரம் அதிகமாய் காணப்படுகிறது. அந்த மரத்தில் எல்லாமே பாருங்க, இந்த கோழியை கட்டி தொங்க விட்டுருக்கோம். நான் முதல்ல கோழியை பார்த்த உடனே அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னேன், பாஸ்டர் நல்ல நாட்டு கோழி பாருங்க, தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்குது. மனுஷன்தான் தூக்கில் தொங்குவான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், நாட்டு கோழியெல்லாம் என்னது, தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்தில், ஒரு ஆலமரம் அல்லது ஒரு அரச மரத்தை சுற்றி ஒரு 50 காணம் கோழி கழுத்தில் கயிறு கட்டி தூக்கி விட்டுருக்கோம். எங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது, பார்வைக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் போன பின்பதாக அந்த இடத்துல போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நபருக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறது இப்படித்தான். அந்த மனிதனை வைத்து அந்த கோழியை பூஜை செய்து பாருங்க, கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். இப்படி அந்த கோழி எப்படி துடி துடித்து சாகிறதோ, அது இத்து சின்ன பின்னமாய் அப்படியே தொங்கி அழிந்து போகிறதோ, அதே போல ஒரு மனிதனுடைய குடும்பம், ஒரு மனிதன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி
தீர்மானித்து செய்கிறார்களாம். ஒரு மரத்தில் சுற்றி 50-100 கோழி தொங்கிட்டு இருக்குது. எத்தனை மரம் தெரியுமா? மரத்தில் மாங்காய் காய்க்கும் பார்த்துருக்குறோம், தேங்காய் காய்க்கும் பார்த்துருக்குறோம், ஆனால் என்னது, நாட்டு கோழிகள் காய்ச்சி காய்ச்சி தொங்குது. மந்திரவாதம். அநேகருக்கு பாருங்க, இந்த மந்திரவாதத்தை குறித்து நம்பிக்கை கிடையாது. பலர் இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க, ஒரு பொருட்டாக கூட எண்ண மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற தோல்விகளை எல்லாம் ஒரு விதி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, மந்திரவாதத்தை குறித்தும் மந்திரவாதிகளை குறித்தும் தெளிவாக பைபிள் தொடக்கம் முதலே முடிவு வரை நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. மந்திரவாதம் என்பது உண்டு, குறி சொல்லுதல் என்பது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் முன்னேறக்கூடாது, ஒரு மனுஷன் வளர்ந்து விடக்கூடாது, ஒரு மனுஷனை எப்படியாவது முடங்க பண்ணணும், இதோடு அவனுடைய வாழ்க்கை ஸ்டாப் ஆகிரணும். இதுதான் மந்திரவாதத்துடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், திருமண காரியங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியத்துல முடங்க பண்ணணும். இதுதான் மந்திரவாதத்தினுடைய முக்கிய நோக்கம். அல்லேலூயா. இப்ப நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குது எனக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அநேகர் மந்திரவாத கட்டுக்குள்ளும் வெள்ளி சூனிய கட்டுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை குறித்த அறிகுறிகளை சொல்லி கொடுத்து அதன் பின்பதாக பாருங்க, இந்த மந்திரவாதம் யாருக்கு பலிக்காது அப்படின்னு அதையும் கற்றுக்கொண்டு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒன்று, ஆசைப்பட்டு, அறிகுறியில ஒன்று, ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு நாம சேருவோம், ஆனா அந்த வேலைய செய்ய முடியாது. சின்ன பருவத்திலிருந்தே எனக்கு இப்படித்தான் ஒரு வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும்னு ஆசைப்பட்டு அந்த வேலையில சேர்வோம், சேர்ந்து கொள்வோம், ஆனால் அந்த வேலைய ஒரு நாள் கூட செய்ய முடியாது. அப்படியே முடங்க பண்ணிடும். இது மந்திரவாதத்தின் அறிகுறி. ஒரு குடும்பத்தில் அவர் சிறு பருவத்திலேருந்தே ஆசைப்பட்ட ஒரு காரியம், ஒரு கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டு டிரைவராகிட்டு வேலை கிடச்சிது. சரியா, ரொம்ப சந்தோஷம். கவர்மெண்ட்டு டிரைவராக வேலை கிடச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்குன்னு போகிறாரு. டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்தா வண்டி ஓட்ட முடியாது, பயம், நடுக்கம். அப்படி இறங்கி வந்துடுவாரு. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாதம் வேலைக்கு போகவே மாட்டாரு. அந்த டிரைவர் சீட்ல போய் உட்கார்ந்த உடனே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும், அப்படி இறங்கி வந்துடுவாரு. அந்த சகோதரனுக்காக நாங்க வீட்டில் போய் ஜெபித்தோம். சகோதரனுடைய குடும்பத்திலே போராடி கொண்டிருந்த அந்த மந்திரவாத கட்டை கர்த்தர் உடைத்தார். அதற்கு பிறகு அந்த சகோதரன் பாருங்க வேலைக்கு கடந்து போக ஆரம்பித்தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒன்று ஆசைப்பட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எதிராக இருக்கிற நபர்கள், ஓ நீ வேலையிலையா ஜாயின் பண்ற, நீ செய்தாதானே, இனி இந்த வேலையை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் மறைவாய் சாத்தானை கொண்டு உருவாக்குகிற ஒரு ஆயுதம். அல்லேலூயா. திருமணம் நடக்கும், சந்தோஷமா வாழ மாட்டாங்க, அப்படியே குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிடும். ஒரு சகோதரி பாருங்க, 3 வயது பெண் பிள்ளையோடு கூட கடந்து வந்து கண்ணீர் விட்டு அழுறாப்புல, பாஸ்டர் என்னுடைய புருஷன் என்னிடத்துல அவ்வளவு அன்பாயிருந்த ஒரு மனுஷன், வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, வெளிநாட்டுல இருந்து வர்ற நேரம் எல்லாம் எனக்கு என்னெல்லாம் கொண்டு வருவார் தெரியுமா, என் பிள்ளைய எப்படி நேசிச்சார் தெரியுமா, ஆனா இப்ப 1 வருட காலமாய் எனக்கு போன் பண்றது கிடையாது, என் பிள்ளைக்கு போன் பண்றது கிடையாது, எங்களை பார்க்க கூட அவர் விருப்பப்படவே இல்லை. ஏம்மா அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் என் புருஷனரை வசியம் செய்து மந்திரவாதம் செய்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டாள்.
இப்ப நாங்க போய் முன்னாடி நின்னா கூட லீவுக்கு வந்தா வீட்டுக்கு வராம நேரே அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு கடந்து செல்றாப்புல நாங்க போய் நின்னா எங்களை பிடிக்கவே இல்ல பாஸ்டர் மந்திரவாதம் ஆனா அந்த சகோதரிடத்துல புருஷனரை குறிச்சு கேட்டா தங்கமான மனுஷன் நல்ல அன்பான மனுஷன் என்ன ஆச்சுனே தெரியல அந்த சகோதரனுக்காக நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம் சரியா 2 மாசம் கூறி வைத்து சகோதரன் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து டெய்லி இரவு பகல் ஜெபிக்க ஆரம்பித்தோம் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அவங்க ரெண்டருக்குள்ளாடி பிரச்சனை வந்து ஆவியானவர் கிரியை செய்தது நிமித்தமாய் உணர்வடைந்து ஐயோ என் மனைவியை விட்டுட்டேனே என் பிள்ளைகளை விட்டுட்டேனே சொல்லி திரும்ப அழுதுகிட்டு புலம்பி வந்து குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா குடும்பத்தை பிரித்தரணும் மந்திரவாதம் ஒரு சகோதரி பாருங்க திருமணத்துக்கு முன்பதாக இன்னொரு சகோதரனோடு கூட இவன் தான் என்னுடைய புருஷன் என்று சொல்லி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தான் போறது சரியான பாதை என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறது ஆனா செய்கிறது எல்லாம் தவறு அது அறியாமலே செய்து கொண்டிருக்கிறது காரணம் அந்த சகோதரன் இந்த பிள்ளைய வந்து வசியம் செய்து மந்திரவாதம் செய்து தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறான் அதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஜெபித்து உணர்வடைந்து அந்த பிள்ளை வந்து ஐயோ நான் இனி ஒரு வாழ்க்கை இப்படி வாழணுமான்னு சொல்லி தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி கதறி அழுதது உண்டு மந்திரவாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப தீவிரமாய் போராடும் இன்னைக்கு அதை குறித்து அறிகுறிகளை குறித்து நாம் அறிந்து கொண்டு அதற்கு பின்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம் அல்லேலூயா அதே போல பாருங்க திடீர்னு உடல் வலி திடீர்னு ஒரு இடத்துல தலையில நச்சு 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 நச்சுன்னு குத்துறது மாதிரி இருக்கும் கையில குத்துறது மாதிரி இருக்கும் காலில் குத்துறது மாதிரி இருக்கும் தாங்க முடியாத வலியா இருக்கும் இது மந்திரவாதத்தின் அறிகுறி நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாய் போராட்டத்துக்குள் இருந்தபோது பிசாசின் போராட்டத்துக்குள்ள இருந்தபோது கர்த்தர் சபையிலே ஒரு சபையிலே வைத்திருந்தார் 6 மாத காலம் ஒரு சபையில் இருந்தேன் அந்த சபையில் நான் இருக்கும்போது கூட 6 நபர்கள் பிசாசுபடியில் ஆடிட்டு இருக்கிறாங்க சபையில் அதில் ஒரு பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை அந்த வாலிப பிள்ளை அலறும் பாருங்க ஐயோ என் கழுத்தை குத்துறான் கழுத்தை குத்துறான் கழுத்தை குத்துறான் ஐயோ என் கைய வெட்டுறான் கைய வெட்டுறான் கைய வெட்டுறான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையை போல ஒரு பொம்மையை எடுத்து வைத்து இந்த பிள்ளையுடைய பெயரை அந்த பொம்மைக்கு போட்டு அதற்காக மந்திரவாதம் செய்து பல பூஜைகளை செய்து இந்த பொம்மையில இவங்க என்னென்ன செய்யறாங்களோ இந்த பிள்ளைங்க துடி துடியாய் துடிக்கும் சபைக்குள்ள கடந்து துடி துடியாய் துடிக்கும் அந்த பாஸ்டர் பாருங்க இந்த பிள்ளையுடைய தலையில கைய வச்சு வச்சு பொல்லாத பிசாசே நீ தொட முடியாது நீ தொட முடியாதுன்னு சொல்லி வாதாடி 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 பாருங்க அந்த பிள்ளைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் பரிபூர்ணமாய் கொடுத்தார் அந்த மந்திரவாத கட்டை உடைத்தறிந்தார் அது எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது சரியாய் 12 மணிக்கு அந்த பிள்ளை அலறத்தான் செய்தது அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு அந்த பிள்ளை நல்ல ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லேலூயா அதே போல தூங்கி கிடப்போம் ஒரு ஆள் கழுத்தை வந்து நெரிக்கும் சத்தம் போட்டு கூப்பிடணும்னு தோணும் சத்தம் போட முடியாது தூங்கி கிடப்போம் கைய காலை முறுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கும் நம்ம சத்தம் போட்டு அழணும்னு தோணும் யாரையாவது கூப்பிடணும்னு தோணும் நாக்கு எழும்பாது இது தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா அநேகர் இதை குறித்து பாருங்க ஏதோ நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது
நீங்க தூங்கி கிடக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒளிப்படத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்களை விழத்தள்ளும்படியாய், உங்களை அழிக்கும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர் தொழில் நஷ்டம், தொழில் திடீர் நஷ்டம், நல்லா ஓன்னு வளர்ந்துகிட்டு இருக்கோம், டக்குன்னு இருக்கோம், நஷ்டம். எனக்கு தெரிந்து பாருங்க, ஒரு நபர் ஒரு கடையை ஆரம்பித்தார். அதுக்கு பக்கத்தில் வேறொரு கடை நல்லா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவரை அறியாத ஒரு நபர், இவர் ஆண்டவரை அறிஞ்ச ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் இவர் கடையை தோங்கினோன்ன இவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்த்து எல்லாரும் சிரித்து சிரித்து பேசுகிறாப்புல நல்ல குணம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் திரளான ஆள் கூட ஆரம்பித்துட்டு. சரியாய் 6 மாதங்கள் தான் நடந்துச்சு. 6 மாதங்களுக்கு உள்ளாடி அந்த கடையில் உள்ள அந்த ஓன்ற மந்திரவாதம் செய்து 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 அந்த கடையில் இழப்பு இழப்பு இழப்பு, மரணம், நஷ்டம். இன்னைக்கு கடையை பூட்ட வேண்டிய நிலைமை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, மறைவாய் செயல்படுகிற யுத்த ஆயுதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு பைத்தியமான ஒரு நிலைமை, அலைந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சொல்றது புரியுதுல்ல? அலைந்து கொண்டிருக்கிற நிலைமை. நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த அறிகுறிகளை நாம் அறிந்து நாம அதற்கு விரோதமாய் நாம ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதே போல சிந்தனையில போராட்டம், தெளிவான ஒரு சிந்தனை நம்ம சிந்திக்க முடியாது. எதையோ சிந்திச்சுட்டு இருப்போம், நேரமும் காலமும் விரயம் ஆகிட்டு இருக்கும். ஆனா நாம சிந்திக்க வேண்டிய காரியத்தை சிந்திக்காம ஏதோ தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சுட்டே இருப்போம். இது மந்திரவாதத்தின் அறிகுறி. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு விரோதமாக குட்டி சாத்தான் அல்லது தேவர்கள் தேவதைகளை கொண்டு ஏவி பூஜை செய்து பாருங்க செய்யப்படுகிற காரியங்கள் தான் மந்திரவாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு பையனை வசியம் செய்யும்படியாய், ஒரு குடும்பத்தை பிரிக்கும்படியாய், குடும்பத்தை அழிக்கும்படியாய், இப்படி அநேக காரியத்திற்காக செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மந்திரவாதத்தை குறித்து நாம கொஞ்சம் அறிந்து நாம ஜபிக்க வேண்டும். நாங்க ஊழியத்துக்குள்ள கடந்து வந்த பின்பதாக எங்களுக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த அநேக காரியங்கள் இது ஒன்று. ஒரு சகோதரன் இந்த இடத்துல கடந்து வர்றான். அந்த சகோதரனுக்காக நான் தலையில கை வச்சு ஜெபிக்கிறேன். ஜெபிக்க போகும்போது ஆவியானவர் சொல்றாரு, இவனுடைய சரீரத்துல வந்து ஒரு தாயத்து மந்தரித்து கட்டப்பட்டிருக்கிறது, அது சாத்தான் வாதாடி கொண்டிருக்கிற, அதை கலட்ட சொல் அப்படின்னு சொல்லி. நான் கலட்ட சொல்றேன், அந்த சகோதரனும் கலட்டுறான். பல வருடங்களாய் போராடி கொண்டிருந்த வியாதிக்கு அன்றைக்கு முடிவு உண்டாகிறது. அதே போல ஒரு சகோதரி பல வருடங்களாய் பல இடங்களிலே போய் விடுதலை இல்லாத வண்ணமாய், சரி எப்படியாவது நாமும் நமக்கு ஒரு மாந்திரிகம் செய்து மந்திரவாதம் செய்து நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த சகோதரி பாருங்க இடுப்புல ஒரு வெள்ளியில ஒரு தாயத்து கட்டி வைத்திருக்கிறது. ஆவியானவர் சொல்றாரு கலத்ததுக்கு. இந்த சகோதரியும் பாருங்க ஒத்துக்கொண்டு கலட்டி இந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த சைடு வேலையில இறஞ்சிருக்கிறாப்புல, சரியா வெளியில போட்டுட்டு வந்துட்டாப்புல. அந்த சகோதரிக்கு ஜெபிக்கிறேன், சகோதரி ஆடுறா, அலக்கழிக்கப்படுறா, விடுதலை கிடைக்குது, போயிட்டாங்க. போன பின்பதாக நான் அந்த இடத்துல போறேன், அந்த சைடுல போகும் போது அந்த தாயத்தை அப்படியே கம்பியில தொங்கிட்டு கிடக்குது. அதுக்கு பின்னாடி நின்று ஒரு பிசாசு சிரிச்சது, நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் பாருங்க ஒரு கம்பெடுத்து எடுத்து
அழகா தீல எடுத்து போட்டு எரிச்சுக்கிட்டு இங்கேயா இருக்க, இனி இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை செய்து துரத்தி விட்டுருக்கேன். மந்திரவாதம் என்று சொல்லுகிறது நமக்கு நாமே வைக்கிற என்னது குழி. மந்திரவாதம் செய்கிறது பைபிள் படி சாபம். அந்த குடும்பம் ஒரு நாளும் முன்னேறாது. இதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவதை அல்லது ஒரு தேவர்களுக்கு முன்பதாக, ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக போய் நின்று ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் அந்த குடும்பத்தை அழிக்கும்படியாக பாருங்க, ஏவி விடப்படுகிற அந்த குடும்பத்தை, அந்த நபரை குறித்து ஏவி விடப்படுகிற ஒரு காரியம் தான் மந்திரவாதம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, சிம்பிளா சொல்றேன், பெரிய கணக்கில் சொல்லாண்டாம். நம்ம ஏசப்பா என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஏசப்பாவிட்ட படைச்ச ஆண்டவர்கிட்ட சொல்றது மாதிரி, அவர்கள் விழுந்து போன தூதனிடத்தில் போய், தேவர்களிடத்துல போய் என்ன சொல்லுவாங்க? அவனுடைய குடும்பத்தை விடாதுங்க, அழிச்சிரு அப்படின்னு சொல்லி 500, 101 எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்க, மந்திரவாதம் செய்வாங்க பூஜாரியை வச்சு. இது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த மந்திரவாதம் யாருக்கு பலிக்காது? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இதுதான். யாருக்கு பலிக்காது? யாருக்கு பலிக்காது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு பலிக்காது. யாருக்கு பலிக்காது? யாக்கோபுக்கு பலிக்காது. இந்த யாக்கோபை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணாகமம் 23:21 படிங்க. எண்ணாகமம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யாருக்கு இந்த மந்திரவாதம் பலிக்காது என்று சொன்னால், ஆண்டவர் பார்க்கும்போது யாரிடத்திலே குற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, அக்கிரமம் இல்லாமல் இருக்கிறதோ, அவனுடைய வாழ்க்கையிலே யார் மந்திரவாதம் செய்தாலும் பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறாரு, யாக்கோபிடத்தில் என்ன இல்லை? குற்றம் இல்லை. யாக்கோபிடத்தில் என்ன இல்லை? அக்கிரமம் இல்லை. அதனால யாக்கோபுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதம் பலிக்காது. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் பார்க்கிறாருன்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமம் இருக்கக்கூடாது. அப்படி இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா பலிக்கும், கண்டிப்பா பலிக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு தாயார் சொன்ன ஒரு ஞாபகம் இருக்குது. மந்திரவாதம் செய்து ரோட்ல கொண்டு போட்டதை தன்னுடைய பிள்ளை எட்டி சவுட்டினது நிமித்தம் பாருங்க பைத்தியமாய் அலைந்து கொண்டிருந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம சபையில தான். அப்ப ஆண்டவர் பார்க்கும்போது அக்கிரமம் இருக்கக்கூடாது, நம்ம இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இல்லாமல் இருந்தால் இந்த மந்திரவாதம் துளி அளவு கூட நம்ம இடத்துல பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரன் ஒரு சகோதரிய எப்படியாவது திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். இந்த வாலிப சகோதரன் இந்து குடும்பத்தை சார்ந்தவன். இந்த சகோதரி ஆண்டவரை அறிந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையுடைய பெயர் வந்து பாருங்க, எலிசபெத். இந்த எலிசபெத்னு சொல்ற இந்த பிள்ளையை எப்படியாவது வசியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு மந்திரவாதி இடத்திலே போய் 501 ரூபாயை கொடுத்து எப்படியாவது இந்த பிள்ளைய வசிகம் பண்ணி தந்துவிட வேண்டும், நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரன் சொல்லி இருக்கிறான். இந்த மந்திரவாதிக்கும் பாருங்க கிறிஸ்தவர்கள்னு சொன்னா ரொம்ப கோபம். எப்படியாவது இவளை அழித்திரணும், நாம ஜெயிச்சிடணும், இயேசு பெரியவரா அல்லது மந்திரவாதம் பெரியதான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி நான் மாற்றித்தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மந்திரவாதியும் மந்திரவாதம் செய்வதற்கு ஆயத்தம் ஆகிறாப்புல. மந்திரவாதம் செய்யணும்னு சொன்னா முதல்ல என்ன தெரியுமா? மை செய்யணும். மந்திரவாதம் செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? மை செய்யணும். சரியா?
மையினா எனது நம்ம பெண்ணுக்கு எழுதுறது மாதிரி ஒரு மை ஒரு தைலம் செய்யணும். ஓகேவா? அப்படி செய்தாதான் மந்திரவாதம் செய்ய முடியும். அந்த மை செய்யணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த நபருடைய நபரை குறிச்சி கரெக்டா நமக்கு தெரியணும். நபர் எப்படி இருப்பாங்க, நபருடைய பேர் என்ன, நபருடைய அட்ரஸ் என்ன, எல்லாமே தெளிவா தெரியணும். இல்லைன்னா போட்டோ கிடைச்சா கூட போதுமா? சரியா? இப்ப தெரியணும். அடுத்தது அந்த நபர் காலடி மண்ணு வேணும், காலடி மண்ணு வேணும் நடந்து போகும்போது. சரியா? அதுக்கு பின்பதாக அந்த நபருடைய தலை முடி வேணும். அதுக்கு பின்பதாக என்ன வேணும், அவங்களுடைய ஆடைகள்ல ஏதாவது ஒரு பகுதி வேணும். இப்படி நிறைய காரியங்களை சேகரித்து மை ரெடி பண்ணுவாங்களாம். இந்த மந்திரவாதியும் போய் காத்திருக்கிறான். எங்க தெரியுமா போய் காத்திருக்கிறான்? இந்த பிள்ளை அந்த பொண்ணு வர்ற வழியில காத்திருந்து காலடி மண்ணை எடுத்துட்டாப்புல. ரெண்டாவது தலைமுடி இவர் போய் எடுக்க முடியாது இல்லையா? சொந்த நல்ல சிநேகமா இருந்த ஸ்நேகிதிட்ட சொல்லி நீ தலைமுடியை எடுத்துட்டு வந்துரு, இவா எங்க எலிசபெத் எங்க போடுறாளோ அங்கிருந்து தலைமுடியை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. சிநேகிதிகளையும் நம்ப முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாரும் தலைமுடியை அப்படி வரிச்சு அங்கே எடுத்து இறஞ்சிட்டு போயிடுறோம். ஆனா அன்னைக்கு எல்லாம் தலைமுடியை கொண்டு யாருக்கும் தெரியாம கொண்டு மண்ணு தோண்டியாக பூத்தி வைப்பாவ. சொல்றது புரியுதா? பாருங்க, சிநேகிதியும் தலைமுடி எடுத்து கொடுத்தாச்சு, ஆடை எல்லாம் எடுத்து இந்த மந்திரவாதி மை செய்து மந்திரவாதம் செய்யும்படியாய் ஆயத்தமாட்டு போய் நின்றுக்கிறாப்ல. மந்திரவாதம் செய்வதற்கு என்ன தெரியுமா பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த பிள்ளையுடைய பெயர் வைத்து அந்த எலுமிச்சம்பழத்துல இந்த ஒரு மை செய்தாப்புல தெரியுமா, காட்சி பறைக்கு ஒரு மை செய்தாங்க இல்ல, அந்த மையை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துல பூசணும். பூசிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை சென்ட்ரல வச்சு மந்திரவாதம் செய்யும்படியாய் முதல்ல 1001 மந்திரங்களை ஓதுவாங்களாம். 1001 பூவை போட்டு போட்டு மந்திரவாதங்களை ஓதுவாங்களாம். இந்த மந்திரவாதியும் ஆயத்தமாகி பூ போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மந்திரவாதிட்ட 16 பாம்பு இருந்திருக்கு. 16 பாம்பு, மந்திர கோல். அதே போல என்னது பாருங்க, 12 குட்டி சாத்தான கையில வச்சிருக்கிறாப்புல வசியம் செய்த அந்த, அதாவது தனக்கு பக்கமாட்டு பலி எல்லாம் கொடுத்து தனக்கு பக்கமாட்டு 12 குட்டி சாத்தங்களை வச்சிருக்கிறாப்புல இந்த மந்திரவாதி மந்திரவாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப மந்திரவாதம் பலிச்சு பலிச்சுட்டு மந்திரவாதம் அந்த பிள்ளைக்கு பலிச்சுட்டு அப்படின்னு சொன்னா, இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு தெரியுமா, எலுமிச்சம்பழத்துல கையை இப்படி நீக்கினா அந்த எலுமிச்சம்பழம் இங்க வருமா, இந்த சைடு நீக்கினா இங்க வருமா. அம்மாவாசை இரவு இவர் மந்திரவாதம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். முதல்ல 1001 முடிஞ்சு எலுமிச்சம்பழம் நீக்கி நீக்கி பாக்குறாரு, வரல. ரெண்டாவதோட 1001 மந்திரவாதம் சொல்லி பூ போட்டு மீண்டும் பாக்குறாரு, வரல. மூணாவது பண்ணும்போது ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது திடீர்னு அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம், அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் போக 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 திடீர்னு கூடி ஒரு சிலுவை அடையாளத்தோடு கூட, நான் இயேசு என்னை ஆராதிக்கிற பிள்ளை, எனக்கு முன்பதாய் பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைக்கு விரோதமாய் நீ மந்திரவாதம் செய்கிறாயா, இன்னையோடு நீ இதை நிறுத்திவிடு, நிறுத்திவிட்டு நீ அப்படியே வந்துருன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருன்னு சொன்னா தொட்டண்ணான்னு சொல்லப்படுகிற மந்திரவாதி. அல்லேலூயா, தொட்டண்ணான்னு சொல்லப்படுகிற மந்திரவாதி. இன்னைக்கு ஊழியக்காரராயிருந்து அதாவது கர்நாடகா தேசத்துல அநேக நபர்களுக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமாய் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு பிள்ளைக்கு விரோதமாய் யாரும் மந்திரவாதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கும்போது அக்கிரமம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் பார்க்கும்போது குற்றம் இருக்கக்கூடாது. குற்றம் இருந்தால் அக்கிரமம் இருந்தால் நிச்சயம் பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாக்கோபு என்ன உத்தமனா, சகோதரனை எல்லாம் ஏமாத்திட்டுலாம் வந்தான், தகப்பனார எல்லாம் ஏமாத்திட்டுலாம் வந்தான், நான் யாக்கோபு என்ன உத்தமனா? யாக்கோபு உத்தமம் கிடையாது, நல்லா புரிஞ்சிடுங்க. அவனும் பாவம் செய்தவன் தான், தகப்பனார ஏமாற்றினவன் தான்,
சகோதரனை ஏமாற்றினவன் தான். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாய் கர்த்தர் கேட்கும் போது அவன் உண்மையை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்த மனிதன். அல்லேலூயா. பூமியில நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். ஆனா ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற நாம நான் பாவி என்று உணர்ந்து அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம். நம்மளை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:13 படிக்கும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அறிக்கை செய்து விட்டு விட்டால் நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை போராட்டம் இருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய குற்றங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அவருடைய கல்வாரி ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும் போது எப்படிப்பட்ட மந்திரவாத கட்டாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வெள்ளி சூனிய கட்டாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லாமல் உடைந்து போவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்னது, யாக்கோபு யாரு? நீதிமான். அல்லேலூயா. அதனால யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இந்த யாக்கோபை குறித்து படிக்கும் போது ஆதியாகமம் 32:28 படிங்க. ஆதியாகமம் 32:28 உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும், தேவனோடும், மனிதரோடும், மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிற மனிதன். இந்த யாக்கோபு யார் என்று சொன்னால் போராடி மேற்கொள்ளுகிற மனிதன். எந்த ஒரு மனிதன் போராடுகிற குணம் உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது. அல்லேலூயா. போராடணும். எப்படி போராடணும்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றப்பல ரோமர் 15:32 படிங்க. ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும், நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். அல்லேலூயா. ஜபத்தில் போராடுகிற மனிதனா இருக்கணும். ஜபத்தில் எப்படி போராடுகிற மனிதனா இருக்கணும். கைதட்டி ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா அப்படியே இருந்து அப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் பலிக்கும். போராடணும். ஏன்னா மறைவா இருக்கிற ஆயுதத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் போராடுகிற ஒரு மனிதனா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி நாவ திறந்து அதிகாரத்தோடு கூட முழங்கணும். சத்துரு உங்களை கண்டு பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போராடணும். ஜபத்துல நீங்க போராடுறீங்களா? எவ்வளவு நேரம் போராடுறீங்க? அதிகாலையில ஜபத்துல நீங்க போராடுறீங்களா? இல்ல இரவு நேரத்துல நீங்க ஜபத்துல போராடுறீங்களா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஜபத்துல நீங்க போராடுகிற ஒரு மனிதனா இருக்க வேண்டும். காரணம், இந்த மந்திரவாதம் என்று சொல்லுகிறது நீ சாகிறது வரைக்கும் உனக்கு எதிரி உண்டானால் அவன் செய்துட்டு தான் இருப்பான். இன்னைக்கு ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு போய் தூங்காத, அவன் நாளைக்கு செய்யதான் செய்வான். அதனால அதை ஜெயிக்கும்படியாய் நீ போராடணும். ஒவ்வொரு நாள் இரவும் போராடணும். அந்த கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிற இந்த மந்திரவாதத்தை நாம ஜெயிக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். வாய்க்காம போனும்னு சொன்னா நான் போராடுகிற மனிதனாக இருக்கணும். ஜபிக்க போய் உட்கார்ந்தவொன்னா கொட்டாய் வருது, தூக்கம் வருது, அப்படியே தூங்கிடக்கூடாது. கொட்டாய் வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஒரு ஒரு மணி நேரமாவது ஜபிப்பேன், ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஜபிப்பேன், எனக்கு விடுதலை தாங்காவியானவரே, எனக்கு உதவி செய்யாவியானவரேனு சொல்லி நீ ஜபிக்க ஆரம்பிச்சனு சொன்னா கட்டு உடைக்கிறத நீ பார்ப்பாய். ஒரு நாலு கொட்டாய் வருமா இருக்கும், அஞ்சாயிரத்தோட கண்ணில இருந்து கண்ணீர் வருமா இருக்கும். அடுத்தது டக்குன்னு ஆவியானவர் விடுதலை உனக்கு தருவாரு. அதுக்கப்புறம் நீ எத்தனை மணி நேரம் ஜபிச்சாலும் உனக்கு ஜபம் ஸ்டாப் பண்ணவே தோணாது. அல்லேலூயா. துவக்கம் தான் துவங்க கஷ்டம். அல்லேலூயா.
துவக்கம்தான், துவங்க கஷ்டம். அல்லேலூயா. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஒரு 10 நிமிடம் அந்நிய பாஷை பேசி நீங்கள் எதுக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்து தானாக பத்தி பிடிச்சிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தில் போராடணும். போராடுகிற மனுஷனுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பலிக்காது. நீங்கள் போராடுகிற ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியலை. யாரை கேட்டாலும் ஜெபிக்க முடியலை, என்னால் ஜெபிக்க முடியலை. போராடணும். பிள்ளைகளுக்காக போராடணும், குடும்பத்துக்காக போராடணும். சரீரத்தில் அடிக்கடி வியாதி தாக்கிட்டு இருக்குதா? இந்த வியாதி இனி அடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தூங்காம இருந்து போராடணும் ஜபத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஜபத்துல போராடும் போதுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரி, இந்த குடும்பம் திருமணமானது, குடும்ப வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக தான் போய்கொண்டிருந்தது. 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். 3 பிள்ளைகள் பிறந்த பின்பதாக இந்த சகோதரி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் யதார்த்தமாய் கடந்து சென்று இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாப்புல, ரட்சிக்கப்பட்டாப்புல, ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாப்புல. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே பாருங்க, அந்த புருஷனார் இதை அறிந்து மாமியார் மாமனார் எல்லாரும் சேர்ந்து இந்த சகோதரியை அடித்து துரத்தினார்கள். நீ இயேசுவை விட்டு விட்டு நீ வா, உன்னை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறோம், இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளை கூட்டிட்டு நீ போயிரு. இந்த சகோதரி, எக்காரணம் கொண்டு நான் இயேசுவை விடவே மாட்டேன், எக்காரணம் கொண்டும் இயேசுவை நான் விட்டவே மாட்டேன். இந்த சகோதரிக்கு விரோதமாய் இரவு பகல் பல மந்திரவாதிகளை கொண்டு வந்து இந்த புருஷனார் மந்திரவாதம் செய்ய ஆரம்பித்தார். இந்த சகோதரி 3 பிள்ளைகளோடு கூட சாப்பிட வழி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஓலைச்சாப்புக்குள்ள கிடந்து பாருங்க, பெரம்போக்குள்ள ஓலைச்சாப்புக்குள்ள கிடந்து இந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்து ஒவ்வொரு நாளும் இருந்து அழுது 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 ஜபித்து அந்த பிள்ளைகளை கரையேத்தி, பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போகிறது வரைக்கும் போராடி ஜபிச்சிருக்கிறது. இந்த புருஷனாரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு மந்திரவாதம் செய்து 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 அழுத்து போயிட்டான், அழுத்து போயிட்டான். அதுக்கு அப்புறம் போய் அப்படியே மனைவியுடைய காலில் விழுந்து, நீ வணங்குகிற தேவன்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, உன்னுடைய ஜபம் விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேலை போல விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடணும். அல்லேலூயா. அங்க இங்க பிசக கூடாது, விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நிக்கணும், ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்ளணும். விசுவாசத்துல ஆண்டவர் விடுவிப்பாரு, இன்னைக்கு ஜபத்தில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டு என்றும் அவர் பதில் அளிக்கிறவர் என்பதையும் நீங்க நம்பணும். அல்லேலூயா. நீங்க முழங்கால் போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அற்புதம் நடக்கணும் சொல்லி நீங்க நம்பணும். அல்லேலூயா. அப்படி போராடணும். அப்ப ஒவ்வொரு ஜபமும், உங்க நாவல் புறப்படுகிற ஒவ்வொரு ஜபமும் உங்களுக்கு மறுபதில் வந்துகிட்டே இருக்கும். அவர் கல் அல்ல, மண் அல்ல, அவர் உத்தரவருகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க பேசும்போது அவர் உத்தரவருவார், மறு உத்தரவருகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க ஜபிக்கும் போது மறு உத்தரவருகிறாரா? மறு உத்தரவருகிறாரா? கொஞ்ச நேரம் போய் இருந்து நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற ஜப விண்ணப்பங்களை எல்லாம் படபட 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 அடுக்கி தள்ளுவோம். அடுக்கி தள்ளிக்கிட்டு என்னது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி நீர் வச்சுக்கணும், நான் போறேன். ஜபிச்சு முடிச்ச பின்பதாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணிக்கு அமைதியா இருக்கணும். பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன், பேசுங்க, எனக்கு உத்தரவு சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆண்டவரே அமைதியா இருக்கணும், அவர் பேச இடம் கொடுக்கணும். அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை விடுவிக்கும், உன்னை உருவாக்கும், நீ அழுவ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதிகமாக சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஜபத்தில் தனிமையாக போய் வந்து மடமட மடமடன்னு ஜபிக்காதுங்க.
போய் உட்கார்ந்தாச்சா. ஆண்டவரை பார்த்து, அப்பா எப்படிப்பா இருக்குதிய, நல்லா இருக்குதுங்களா, கேட்டுக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க, நல்லா இருக்கீங்களாப்பா, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், பென்சில் வேணும், ரப்பர் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், நான் போறேன், அப்படி வரக்கூடாது. அல்லேலூயா, நல்லா இருக்கீங்களாப்பா. அப்ப அவர் என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டீங்களாப்பா, சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, அப்பா உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்திருந்தோம் தெரியுமா, அப்படியா மக்களே, அப்பா அப்பா எனக்கு இந்த பென்சிலை வாங்கி தருவீங்களா, கண்டிப்பாக வாங்கி தரோம், முன்ன மறக்கக்கூடாது சரியா, என வேற யார் வாங்கி தருவா, பொறுங்க, அவர் சொல்லுவார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் நிச்சயம் உனக்கு நான் வேண்டிட்டு வருவேன் சரியா. எப்படிப்பட்ட ஒரு வேலை பழகி இருந்தாலும் சரி, அந்த தகப்பானோட இருதயத்துக்குள்ளாடி யாம்புள்ளா சொல்லி இருக்கிறான், யாம்புள்ளா சொல்லி இருக்கிறான்னு சொல்லி தேடி கடனை உடனே வாங்கி வாங்கி கொண்டு திரும்ப கொண்டு கொடுப்பாப்புல. அல்லேலூயா. இப்படி ஜபம் பண்ணுங்க, அந்த ஜபம் இனிமையா இருக்கும். ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா ரசிச்சு ருசிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி கையை தூக்கும் போது அவர் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசன்னத்தோடு கூட இறங்கி வந்து மறு உத்தரவு தருவார். அல்லேலூயா. ஜெபம், நீங்க ஆயிரத்தெட்டு ஜெப விண்ணப்பங்களை கொண்டு போயிருப்பீங்க, ஆனா ஒண்ணுக்கு கூட ஜெபிக்க மாட்டீங்க. அந்த அன்பிலேயே அழுது 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 தேம்பி 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 அந்த அன்பிலே அவர் நம்மளை தழுவி தழுவி நேரம் போறதே தெரியாது எழும்பும் போது என் ஜெபம் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டு உடனேயே எல்லாம் அற்புதம் செய்தது போல ஒரு திருப்தி எனக்குள்ள உள்ளத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. ஜெபத்துல போராடு, ஜபத்தை வந்து வெறுமையாய் நினைக்காத. சாத்தானுக்கு தெரியும் ஜபத்தின் மூலமா தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, அதனால் ஜபிக்க மட்டும் விடவே மாட்டான். ஜபிக்க முழங்கால் போட்டாலே தூக்கம் வந்துடும், ஜபிக்க முழங்கால் போட்டாலே உடனே ஒரு போன் கால் வந்துடும், ஜபிக்க முழங்கால் போட்டாலே வீட்டில் ஒரு ஆள் வந்து தட்ட ஆரம்பிச்சிருவோம், ஜபிக்க மட்டும் விடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜபிக்காத பிள்ளைகள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளவே மாட்டார்கள். அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கேட்கணும், போராடி கேட்கணும், என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை சாபத்துக்குள்ள இருக்குது, என் வாழ்க்கை மந்திரவாத கட்டுக்குள்ள இருக்குது, என் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழணும். அல்லேலூயா. போராடி ஜபிக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? நைட்டு ஜபிச்சாச்சுன்னு சொன்னா, ஜபிக்க தொடங்கியாச்சுன்னு சொன்னா, ஐயோ எனக்கு தூங்கவே இல்லை. யாரெல்லாம் இருக்கிறீங்க, யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஜபிக்கணும், தூக்கம் வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. ஆண்டவர் 2 மணிக்கு தட்டி எழுப்புறாரா, எழும்பி முழங்கால் போட்டாச்சா, அது தூக்கம் வரக்கூடாது. காலைல 6 மணி வரை போட்டு ஜபிக்கணும். அல்லேலூயா. ஜபிக்கிற ஒரு பிள்ளை தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது, ஆனால் தானியேல் ஜபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். ஜபிக்கிற ஒரு மனிதனா நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் ஜெயமா இருக்கும். மூளையினால சாதிக்க முடியாதத முழங்கால சாதிக்க முடியும். அல்லேலூயா. முழங்கால சாதிக்க முடியும். முழங்கால நின்னு பாருங்க, நின்னு பாருங்க, அழுது அழுது ஜபிச்சு பாருங்க. ஜபம் எல்லா காரியத்தையும் செய்யும். போராடணும், ஒவ்வொரு நாளும் போராடணும். முழங்கால் போட்ட உடனே ஜபிக்க விடாதபடி உடனே கொட்டாய், உடனே புரிஞ்சுக்கிடணும். ஓஹோ, அப்ப ஜபிக்க விடமாட்டேன்னு பிளான் போடுற நீ, நீங்க உடனே என்ன பண்ணணும், ஆவியானவரே எனக்கு உதவிச்சீங்க, உங்களை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்ன ஆவியானவர் உங்களை ஹெல்ப் பண்ணுவார். அல்லேலூயா. நிச்சயம் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப போராடணும், ஜபத்துல போராடணும். 3வது, இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன இல்ல, மந்திரவாதம், குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபு விரோதமாய் மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன்? எண்ணாகமம் 22:12, எண்ணாகமம் 22:12,
பிளையாமை நோக்கி அவர்களோடே போக வேண்டாம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் மந்திரவாதம் பலிக்காம போனான்னு சொன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா பலிக்காது. நீ ஆசீர்வதிக்கப்படலன்னு சொன்னா நிச்சயம் பலிக்கும். அல்லேலூயா. நிச்சயம் பலிக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் எல்லாய். இதுல ஒரு அழகான ஒரு டாபிக் எனக்கு வந்து ரொம்ப தியானிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிள்ளையா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே குறி சொல்றான், சாபத்தை கொண்டு போடுறான். யாரு போடுறா? கர்த்தருடைய ஊழியக்காரன். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எமோரியன் ராஜா சீகோனையும் பாசானின் ராஜா ஓக்கையும் ரெண்டு பேரையும் பாருங்க அழித்து இவங்க முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மோவாபின் ராஜா பாலாக்கு இத பாக்குறாப்புல பார்த்து அடுத்து நம்மளத்தான் இந்த கூட்டம் மேய்ஞ்சிட்டு போயிரும், என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு நேர எங்க போறான்? இந்த பிள்ளைய இந்த யாரா பிள்ளையாம தேடி போறாப்புல. பிள்ளையா யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா. எண்ணாகமம் 22:6 படிங்க. ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரியா சொல்றது புரியுது உங்களுக்கு? ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க இந்த ஊழியக்காரன் சொல்றது புரிய, இந்த ஊழியக்காரன் இப்ப நான் சொல்றேன்னா நான் ஊழியக்காரன், ஆண்டவர் நான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் இப்ப யாரை ஆசீர்வதிக்கிறோம் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நான் யாரை சபிக்கிறோம் அவங்க சபிக்கப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடணும். சரியா இது வெளியில சொல்லல, இந்த சப்ஜெக்ட் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய சப்ஜெக்ட், நல்ல ஆழமான சப்ஜெக்ட். சரியா ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமா இருப்பான், சபிச்சா சபிக்கப்பட்டவனா இருப்பான். சரியா இத யார் அறிஞ்சிருந்தா? பாலாக்கு ராஜா அறிந்திருந்தான். அறிஞ்சிருந்ததுனால இந்த பிள்ளையாம கூப்பிட்டு சொல்றாப்புல, எப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதித்தா அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ சபிச்சா சபிக்கப்பட்டிருக்கும், அதனால அந்த ஜனத்தை வந்து நீ சபிச்சிரு. அல்லேலூயா. சபிச்சிருன்னு சொல்லிட்டு 7வது வசனத்தை படிங்க. அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை, இந்த ஊழியக்காரனுக்கு குறி சொல்லுதலுக்குரிய கூலியை கொண்டு கொடுக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுடணும். ஊழியக்காரனுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளையாம போல நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஊழியக்காரங்க பிள்ளையாம போல. அல்லேலூயா. பணம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல கரெக்ட் அனுப்பாங்க. பிள்ளையாம போல பாலாக்கு ராஜா குறி சொல்லுகிறதுக்குரிய கூலியை கொண்டு போறான். யாரு குறி சொல்லுவா? விக்கிரகத்துக்கு முன்னாடி போயிருந்து அந்த இடத்துல அந்த தேவர்கள் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறது தான் குறி சொல்லுதல். இங்க பிள்ளையாம் எங்க போறா? பிள்ளையாம் யார்கிட்ட குறி கேட்க போவான்? யார்கிட்ட போவான்? பிள்ளையா யாரு? ஊழியக்காரன். யாற்ற போவான்? கர்த்தரிடத்துல தான் போவான். அது குறி கேட்கறது இல்லை, தீர்க்க தரிசன வார்த்தை கேட்க போறது. நம்ம கிறிஸ்தவத்தில் தீர்க்க தரிசன வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல தான் ஒரு சிலைக்கு முன்பதாக, கத்தோலிக்க சிலைக்கு முன்பதாக ஒரு தாயார் இருப்பாங்க. பைபிள் தான் வச்சிருப்பாங்க.
யார் போய் நின்னாலும் சரி பைபிள் ஒரு பக்கத்தை பரட்டுவாங்க, ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு குறி சொல்லுவாங்க. ஜனங்கள் திரள் 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 கூட்டம் தேடி போகுது. ஆனா அந்த தாயார் வாயை திறந்தா என்ன பேசுவாங்க? கெட்ட வார்த்தை. வீட்டுக்காரர் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. வீட்டுக்காரர் வாயில ஃபுல்லா என்னது? வெத்தல. ஆனா மனைவி என்னது? குறி சொல்லுகிறாள். இயேசுதான் சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாருன்னு எல்லாரும் போய் இருக்கிறாங்க அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி. அதுல ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? ஒரு நபர் அந்த தாயார் இடத்துல போன நேரத்தில் அந்த தாயார் உங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்து விட்டார்கள், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லி. சரி, செய்வினை எடுக்கணும், என்ன பண்றது? செய்வினை எடுப்பதற்கு நான் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது எந்த இடம் தெரியுமா? அது ஒரு இந்து இந்து தெய்வத்தை வச்சு வழிபடுற இடம். இங்க என்னது? ஆர்எஸ். இங்க இருந்து விட்டது எந்த இடம்? அங்க போய் அங்க அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணியாக்க இங்க என்னது எடுப்போம்? சாபம். குறி கேட்க போறது, ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா? ரோட்டு சைடில் ஒரு ஆள் வந்தா ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா? சாபம், சாபம். கர்த்தரிடத்துல போய் விசாரி, உன் பிள்ளைய குறிச்சு கர்த்தரிடத்துல விசாரி, உன் குடும்பத்தை குறிச்சு கர்த்தரிடத்துல விசாரி. அதை விட்டுக்கிட்டு நீ தேவர்களை தேடி போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்றாரு, இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ அங்க போனதுனால என்னது? யாருன்னு கட்டுல இருந்து கீழே இறங்காம சாவ சொல்லி விடியாரு. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ நான் இருக்கிறேன்னு கொஞ்சம் கூட மதிச்சாம அங்க போறியா அப்படின்னு. அல்லேலூயா. குறி கேட்க போக கூடாது. இப்ப இந்த இடத்துல வருவோம். பாலாக்கு யாரு? ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். சரியா, கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியம் ஆரம்பித்த போது என் அப்பாவிடத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், யாம் பொழப்பை கெடுக்க இந்த இடத்துல வந்துட்டான் அப்படின்னு. என்னது? யாம் பொழப்பு, கூலிக்காக ஊழியம் செய்கிற பிழையாம், யாம் பொழப்பை கெடுக்க இந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் அப்பா என்ன ஊழியக்காரரா? நான் என்ன ஊழியத்து வரணும்னு சின்ன குழந்தையிலேருந்தே சர்ச்சைக்கு வந்து சண்டேஸ் கிளாஸ் வந்தவனா? நான் என்ன பைபிள் காலேஜ் போனவனா? சும்மா போயிட்டு இருந்த என்ன பிடிச்சி இழுத்து ஆண்டவர் அடி அடின்னு அடித்து கொண்டு இந்த இடத்துல கூட நிப்பாட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாம் பொழப்பை கெடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஆண்டவர் என்ன அழைச்சாரு? ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அநேகர் அந்த ஊழியக்காரரை குறித்து சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர் மந்திரவாதம் செய்வார், மந்திரவாதம் செய்வார், மந்திரவாதம் செய்வாருன்னு. நான் நம்பவே மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். ஊழியக்காரர் நம் மந்திரவாதம் செய்வாங்களா? ஆண்டவர் அறிஞ்சவங்க செய்வாங்களா? அது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? அதெல்லாம் இல்லை. ஒரு ஆள் தெளிவா என்கிட்ட சொல்லுது, நான் தரிசனத்தில் பார்த்தேன், சொப்பனத்தில் பார்த்தேன்னு சொல்லி. ஆனாலும் நான் என்னது? நம்பல, அதை குறித்து பெருசாக எடுக்கலை. நான் என்னால் ஏன்ற ஊழியத்தை ஆண்டு தர மாதிரி செய்துட்டுருக்கிறேன். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்குள்ளே கடந்து வர்றேன், ஜபிக்க ஆரம்பிக்கிறேன், ஜபிக்க முடியலை. அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, ஜபிக்க முடியலை. ரெண்டு மணி நேரம் ஆச்சு, ஜபிக்க முடியலை. ஜபம் மட்டும் நாவை திறந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஜபம் மேலே போகல. ஏதோ என்ன சுற்றி ஒரு கட்டு கட்டி வைத்தது போல் இருக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி முழங்கால் போட ஆரம்பித்தேன். தலையை அப்படியே கீழே வச்சுட்டு அழுதேன், ஆண்டவரே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்காண்டவர், ஏதாவது குறை இருந்தால் மன்னிங்காண்டவரே. நான் அழ ஆரம்பித்தேன், மாற்றம் இல்லை.
மீண்டும் நடந்து நடந்து ஜெபிச்சு பார்க்கிறேன், மாற்றம் இல்லை. யாண்டவரேன்னு சொல்லி, ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரரை கொண்டு முன்னாடி கொண்டு விடுறாரு. ஆண்டவர் கொண்டு விட்டுட்டு சொல்றாரு, மனுஷீக வல்லமை, இந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் இல்ல ஆண்டவரே, அங்க இதெல்லாம் செய்யலாமா? இது நல்ல பழக்கமா? ஆவியானவர் மீண்டும் கொண்டு காண்பிக்கிறாரு. அந்த வார்த்தைய சொல்லி ஜபிச்ச அடுத்த செகண்ட் என்ன சுற்றிலும் இருந்த ஒரு கட்டு அப்படியே உடஞ்சி தேவ மகிமை என்னை மூடினதை அப்படியே உணர்ந்தேன். அன்னையில இருந்து தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. எப்ப ஜபம் பண்ணாலும் சரி, அல்லேலூயா, நீ என்ன வேணும்னாலும் செய், அல்லேலூயா. ஆண்டவர் தந்த வார்த்தையை கொண்டு அப்படியே ஜபித்து 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 சத்துருவை முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எப்படின்னு சொன்னா, நான் இப்போ ரெண்டு விசுவாசி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசுவாசி இப்படி இருக்குது, இந்த விசுவாசி இப்படி இருக்குது, இந்த விசுவாசி இப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக செய்து, இதை விடக்கூடாது 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 விடக்கூடாதுன்னு நான் இருந்துட்டு ஓதிட்டே இருக்கிறேன். நான் இருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரியா? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லதை கர்த்தர் கேட்பார், கெட்டதை யார் கேட்பா? சாத்தான் கேட்டுக்கிட்டு கிரியை செய்திருவான். இப்போ கெட்டதை நடக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நபர் ஆண்டவரை விட்டு பின்மாறி சாத்தானுக்கு அடிமை ஆகியாச்சு. சாத்தானுக்கு அடிமை ஆனதினாலே அவனுக்கு பதில் கொடுப்பது எல்லாமே சாத்தான். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க தீர்க்கதரிசி ஊழியக்காரனை கொண்டு என்னது சபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்பா, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதனால் நீ அங்க போகாத. ஆனா இவன் பணத்துக்கு ஆசைப்பட்டனது எப்படியாவது எப்படியாவது போனனு சொல்லி உருவின பட்டயத்தோடு கூட முன்ன நிற்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த பாலக்க போல பாருங்க, இந்த பிள்ளையாம போல அமேன். ஒரு ஆண்டருடைய பிள்ளைக்கு விரோதமாய் அந்த பிள்ளை சாபத்துக்குள்ளாய் போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு கூட முன்னாடி நிற்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப பண ஆசை உடைய ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஒரு பிள்ளையா இருக்கட்டும், ஜபிக்கிற ஜபம் யாரு? சாத்தான் தான் கிரியை செய்வான். சொல்றது புரியுதுல்ல? நாம சொல்லுவோம், அது ஆண்டருடைய பிள்ளை. ஐயோ, ஆண்டருடைய ஊழியக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்க இதுல எல்லாம் தப்பி நிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும்? நாம ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு வார்த்தைக்கு கீழ்படியல, பாரு என்ன நடந்துச்சு. அந்த ஊழியக்காரர் என்ன குறிச்சு சொன்ன சீக்கிரத்தில் பைத்தியமா போயிருவான் அப்படின்னு. பைத்தியமா போயிருவான் அப்படின்னு. இப்படி போய் இருந்துச்சு, அவன் ஜோம் பண்ணிட்டே இருப்பான். நம்ம கொஞ்சம் மாறி ஓடிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா ஆகிருவோம். சொல்றது புரியுது அவங்களுக்கு? அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டுடைய பாதத்திலிருந்து என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி, என் ஆசீர்வதி. நான் அழணும், அல்லேலூயா, அழணும். ஆண்டுடைய பாதத்திலிருந்து அழணும், அல்லேலூயா. சவுல தள்ளி தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரேயானால் தாவீதோடு கூட இருந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிக்கத்தான் செய்வார். அல்லேலூயா. சவுல பின் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பான். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் பின்தொடருவான். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் பின் தொடருவோம். அதனால நாம என்ன செய்யணும்? சாகிற வரைக்கும் ஜபிக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் போராடுகிறவனா இருக்கணும். தூக்கம்னு சொல்றது கண்ணுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. எப்ப முழிப்பு வருதோ எழும்பு இறந்து நீ போராடி ஜபிக்கிற ஒரு நபரா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜபிச்சன்னு சொன்னா ஆவியானவர் உன் கூட இருப்பாரு. எத்தனை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படட்டும், உன் பக்கத்துல ஆயிரமோ உன் வலதுபுறத்துல 10,000 பேர் எழும்பட்டும், அது உன்னை தொடவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக.
நேற்று தினத்திலிருந்து தகப்பனாருடைய வீட்டிற்கு கடந்து சென்றோம். இந்த தகப்பனார் வந்து இந்த சாட்சி நமக்கு தேவையா இருக்குன்னு தான் சொல்றேன். ஜெபிக்க போயிடலாம். தகப்பனார் ஒரு விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டது குடும்பத்திலிருந்து தகப்பனார். அந்த தகப்பனார் ஒரு கூட்டத்துக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி கூட்டத்து வர்றதுக்கு முன்னாடி குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமை, இப்ப கூட்டத்துக்கு வர்றாரு, எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் கூட்டத்துக்கு வந்தார். ரெண்டு வாரம் தானே ஐயா? ரெண்டு வாரம் ஐயா கூட்டத்துக்கு வந்தாங்க. சரியா? ஃபஸ்ட்டு வாரம் வந்தாங்க, ரெண்டாவது வாரம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு வாரத்தில் கையில் இருந்ததை கலட்டி, நாம செய்தியிலையோ எதுலேயுமோ சொல்லலை, கலட்டி போட்டுட்டாங்க. ரெண்டாவது வாரம் இடுப்பில் கிடத்திருந்த தாயத்து அதையும் கலட்டி குளிக்கும்போது போட்டுட்டாப்புல. அதுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபா சொன்னவன் இன்னைக்கு. சரியா? நம்மளாக இருந்தால் கொண்டுனது 2000 ரூபா தந்தா போதும், தாங்க கொண்டு வித்துட்டு வர பார்ப்போம். அப்படியே கலத்தி தலையாச்சு, விட்டாச்சு. நைட்டு தூங்கும்போது 2 வாரத்துக்கு அப்புறம் தூங்க விடல பிசாசு. அவர் சொன்ன அந்த காரியம் எனக்கு இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. நைட்டு தூங்கும்போது பாருங்க, கதவு, அவங்க பாவம் அந்த கதவை வந்து சாத்தி வச்சுட்டு படுப்பாங்க. அந்த கதவுக்கு சரியான லாக் இல்லை. அந்த கதவை வெளியில இருந்து ஒரு ஆள் உள்ள தள்ளுது. இந்த ஐயா படுக்கையில் இருந்துட்டு உள்ள இருந்து வெளியில தள்ளுது. ஆனா அங்க இருந்து வெளியில தள்ளுது. தூங்கி பல நாட்களாட்டு ஆகுதான். நல்லா புரிஞ்சுக்கிடணும், நான் உன்னை விட்ட மாட்டேன் ஐயா, எப்படியாவது தப்பணும்னு சொல்லி இங்க அங்கிருந்து நான் உன்னை விட மாட்டேன். அப்ப சத்ரு, இவ்வளவு நாளும் வாதாடி கொண்டிருக்கிற சத்ரு, எவ்வளவு மூர்க்கமாய் என்னை என் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டாயானால் நீ விழிப்போடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு நபராய் மாறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனை விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அக்னியா இருக்கணும், நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். உபாகமம் 23:5 படிங்க பார்ப்போம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை. பாருங்க, பிலேயாம மாதிரி எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாதபடி உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அல்லேலூயா.